யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27 வாசிக்க கடவுளே. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் தம் தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அந்த சீஷன் யோவான் என்ன செய்தானா? தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். சரி, இது சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். நாம் இப்போ என்ன செய்கிறோம் என்றால், யோவான் என்பவன் யார்? யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவும் என்ன சம்பந்தம்? நம்பர் ஒன்று. இரண்டாவது, மரியாள் என்பது யார்? மரியாவுக்கும் இயேசுக்கும் எல்லாம் தெரியும். மரியாள் என்பது யார்? மரியாள் என்பது தெரிந்துதான். ஆனாலும் இதை தேவ ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். இருப்பவர்கள் நான் இருந்தேன், ஏதோ மீச பேச்சு ஏதோ போச்சுங்கிறத விட, இன்றைக்கு நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்கின்ற ஒரு மன நிறைவோடுங்கிறது நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்தை கடந்து செல்ல வேண்டும், இல்லையா? அப்போது இப்போ முதலாவதாக யோவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். யோவான் என்பவன் ஒரு மீனவர் குடும்பத்திலே பிறந்தவர். அதில் அப்பா பேர் செபில்யூ, அம்மா சலோமி என்கின்ற இருவருக்கும் பிறந்த மகன் யோவான். இன்னொன்று, 12 சீஷர்களிலே யோவானுக்கு என்ன தெரியுமா? மிகவும் அன்பிலே, அதாவது தோளிலே சுமந்தக்கூடிய ஒரு சீஷன் யார் என்றால் அது யாராக இருக்கும்? யோவான். யோவானுக்கு அவ்வளவு ஒரு ஃப்ரீடத்தை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருந்தார்? கொடுத்து வைத்திருந்தார். இப்போ யோவானு தெரிஞ்சிட்டிங்களா? அடுத்தது மரியாள். மரியாள் யூத குலத்திலே அந்த கன்னியாஸ்திரி. எப்படி கன்னி? அதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அதை கன்னி பெண்கள் கருவுற்றால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கல்லறுத்தே கொண்டு விடுவான். ஊராரை சேர்ந்து நடுவீதியில் வச்சு என்ன செய்வான்? இவள் ஒழுக்கமற்றவள் என்று சொல்லி என்ன செய்வாளா? கல்லெறிந்து கொள்வார்கள். ஆனால் கன்னி மேரியாக மேரி தன்னுடைய குழந்தையை எப்படி சுமக்கிறாள்? அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்கிற? பிரகடனமாகிறார். ஏனென்றால் உலகத்தின் பாவங்கள் மிகுதியாக இருக்கிறபடியினாலே அங்கே என்ன செய்கிறார்? பிதாவானவர் மனித ரூபத்திலே அங்கே என்ன செய்கிறார்? கற்பந்தரிக்கிறதற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாள்? 288 தேசம் இருக்குது. எத்தனை தேசம்? 288 தேசம். ஆனால் கன்னிமரியாளை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அது யூதர் குலத்திலே. ஏனென்றால் யூதர் குலத்திலே தண்டனை மிக கடுமையாக இருக்கும். எப்படி தண்டனை மிக கடுமையாக இருக்கும்? திருடினா கை வெட்டி போடுவான், பார்த்தீங்கன்னா கண்ணை ஓட்டி போடுவான், எப்படி ஓடினா காலை வெட்டுவான். எப்படி கடுமையான தண்டனைகள். ராஜதுரோக வழக்குன்னு கேட்கவே வேண்டாம். அப்போது ராஜதுரோக வழக்கு என்றாவே அங்கே என்ன? மரண தண்டனை தான். அப்போது ஒரு தாய் தன்னுடைய மகனை சுமப்பதற்கு ஆவியானவர் அங்கே பிரகடனமாகிறார். பிரகடனமாகி பாரு, அங்கே பிரகடனமான பிறகு அதுக்கு ஒரு நாமினை வாரிசைய வேணாம், புருஷன் வேணுமே. அப்போது யோசிப்பிடம் போய் என்ன சொல்கிறார்? யோசிப்பிட்டு போய், யோசிப்பே இப்படி மரியாள் இருக்கிறாள், அவளை என்ன செய்யணுமா? தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்குள்ள அவன் அழற. ஐயோ ஐயோ ஆண்டவரே, என்னது? நானே கல்யாணமாகாத ஒரு வாலிபன், நான் ஒரு எப்படி ஒரு இல்லீகல், எப்படி இல்லீகல் சொல்லுவார்கள் அல்லவா, இல்லீகலான ஒரு புள்ளியை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்குறான். ஆனால் அங்கே தூதர்கள் என்று என்ன சொல்கிறார்கள்? யோசேப்பை பார்த்து, பயப்படாதே, ஐயப்படாதே, என்ன செய்கிற, அவளை தாராளமாக ஏற்றுக்கொள் என்கிறாள். அப்போது இப்போது மரியாளுடைய சப்ஜெக்ட் எப்படி தெளிவாயிடுச்சுங்களா? இப்போது இயேசு கிறிஸ்து இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலே எப்படி இருக்கிறார்? இப்போது தொங்கிக் கொண்டு இருக்கும் இந்த தருவாய். ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒத்த காலில் நின்று 2 நிமிஷம் நில்டான்னு பெஞ்சில் நிற்க வச்சாவே வாதியார்கிட்ட ஸ்டூடெண்ட் நின்று மனம் என்ன சொல்லுகிறான்? ஐயோ எனக்கு மயக்கம் மருதேங்கிறான். என்னது? நீங்கள் நினைத்து பாருங்கள்,
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணியிலே அடிக்கப்பட்டு ஆடியிலே அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே அதாவது முற்கிரீடம் எப்படி ராஜாவுக்கு என்ன கிரீடம் வைப்பாங்களா உண்மையான ராஜாவுக்கு வைரத்தால் செஞ்ச பொற்கிரீடம் வைப்பார்கள் ஆனால் நமக்கு ஏழை பரமாத்மாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சாங்க சுத்த கண்ணனுக்கு என்ன கொடுத்தாங்க அவர் என்ன செய்தார் அப்படி என்ன செய்தார் நாட்டை பிடித்தாரா இல்லை நாட்டை பிடிச்சிட்டு நான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி நாட்டை பிரகடனம் செய்தாரா இல்லையே அடையின் பாவத்திலிருந்து மனந்திரும்புங்கள் என்ற வார்த்தை தானே அவர் சொன்னார் ஆலயத்திலே நீ ஆலய வளாகத்தை ஒரு பண்டகசாலையாக ஆக்குறாயே என்று சொல்லி சாட்டை எடுத்து வெளுத்தார் நீ மனந்திரும்பு என்று தானே சொன்னாங்க இதுக்கு இது இதுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் ஏனென்றால் ரோமபுரி பேரரசு எங்கோ இவரை ஏனென்றால் இவரை எங்கே கூடினாலும் லட்சம் லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் இதை எப்படி சொல்கிறாங்க இதை பொய் வழக்காக மாற்றப்படுகிறது அங்கே இல்லையா அப்போது அங்கே பொய் வழக்கு மாற்றப்பட்டு ராத்திரி பூரா அலைக்கழித்து அங்கே என்ன செய்கிறார்கள் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டு வரும் பொழுது 70 பேர் வந்திருக்காங்க எத்தனை பேர் அதே 70 பேருக்கு வாசிப்போம் அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19:25 வாசியுங்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்புறம் சீசன் இருந்தாங்களா யோவானும் அங்கே ஆனா வந்தது எத்தனை பேர் 70 பேர் வந்தார்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஓடி போட்டு எல்லாம் ஓடிப்பிட்டான் ஒருத்தன் சொன்னான் ஆண்டவரே நீ இன்னைக்கு இருக்கும் இறக்கக்கூடுமானாலும் நான் உன் கூட இறந்து விடுவேன் என்று சொன்னான் யார் சொன்னான் பேதுரு சொன்னான் ஆனால் பேதுருதாயா முதல்ல மறுதளிச்சான் எத்தனை தடவை ஒரு தடவை மறுதளிச்சான் 3 மறுதளிக்கிறான் ஆ ஏற்கனவே அப்பா வார்னிங் கொடுக்குறாரு யோ பேதுரு இதெல்லாம் சொல்லாத இது உனக்கு நடக்க போகிறதில்ல நடைமுறைக்கு வரப்போகிறதில்லன்னு சொல்கிறாரு ஆனால் பேதுரு இல்லை ஆண்டவரே நான் மிகவும் நேசமுள்ள ஒரு உனக்கு சீசன் எப்படி விசுவாசமுள்ள ஒரு சீசன் என்று சொன்னான் ஆனால் பேதுரு என்ன செய்தான் மறுதளித்தான் ஆனால் அன்புக்கு சீசனான யோவானும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன தாயின் உள்ளத்தை புரிந்து கொள்கிறார் ஒரு சாதாரண மனிதனை ஒன்றுமில்லை அவனை ஒரு உடம்புநிலை சரியில்லை என்றால் கூட அந்த மனிதனை பார்த்து தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்யென்றால் இன்றைய காலகட்டத்தில் செய்வதற்கு தயாராக இல்லை ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை உன்னை போய் நான் பார்க்கணுமா எப்படி எனக்கு உடம்பு சரியில்லை ஏமா எனக்கு நானே கால் இருந்து 2 காய்ச்சலாக கிடக்கிறேன் நீ அங்கே போய் அந்த மெடிக்கல் போய் 2 வாங்கிக்க மாட்டியா எப்படி அதட்டுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் இயேசுவின் அன்பு அவள் தாய் மேலே காட்டுவது அன்பு எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா உலகத்திலே விலைமதிப்பற்ற அன்பை காட்டினார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன் தாய்க்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் மிகவும் கவனம் செலுத்துகிறார் கவனம் செலுத்தும் பொழுது வாசிக்கலாம் லூக்கா 2:34-35 லூக்கா எழுதின சுவிசேஷம் பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்துகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பாத்தீங்களா அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம் பாவங்களுடைய நிமித்தமாக அவர் முன்கூட்டியே என்ன செய்திருக்கிறார் அறிந்திரு இருக்கிற 35 ஆத்மாவையும் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் ஒரு யார் சொன்னது சிமியோன் தீர்க்கதரிசி அங்கே 12 ஆகும் பொழுது யூதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு
பன்னெண்டு வயதாயினால் ஜெருசலேம் ஆலயத்தில் கொண்டு வந்து பேர் வைப்பதோ அங்கே அறிமுகப்படுத்தவோ வைப்பார்கள். அப்பொழுது அங்கு சிமியோன் என்கின்ற ஒரு தீக்க தரிசி அங்கே வந்து நிற்கிறார். அங்கே குழந்தையை எடுத்துக்கொண்டு அங்கே அவரை ஆசீர்வதித்த அந்த குழந்தையை அவர் ஆசீர்வதிக்கும் போது தீக்க தரிசன வார்த்தையாக உதிக்கிறார், உன்னை ஒரு பட்டயம் உன்னை என்ன செய்யுமா ஒரு. ஆனால் அப்பொழுது மரியாளுக்கு தெரியல அல்லையா. மரியாளுக்கு நான் இப்பேற்பட்ட தாளாட்டி சீராட்டி எறும்பு கடிக்காமல் அவனை தூக்கத்தையில் கூட இழந்தால் கூட என்ன செய்வாள் தாயானவள், சீராட்டி அவள் பால் ஊட்டி பிறகுதான் அவள் படுக்க வைப்பாள். அப்பேற்பட்ட மகனை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் வேளையிலே அவள் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருப்பாள் என்று யோசிச்சு பாருங்கள் விசுவாசிகளே. அவள் எந்த சூழ்நிலையில் நின்றிருப்பாள் நினைத்து பாருங்கள். தன் பிராணை சரீரத்தில் இருக்கிறதா என்று கூட அவளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவள் முதல் கனியாக எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து முதல் மகன். தன் மகனை எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் அவன் சிலுவை பாடலை சில நேரங்களில் மரணத்தை என்ன செய்ய போகிறார் சந்திக்க போகிறார் என்றால் தாய்க்கு முன்பு தன் மகன் இருப்பதை யாராவது விரும்புவாளோ நினைத்து பாருங்கள். ஒரு குருட்டு தாய் கூட என்ன செய்ய மாட்டாள் விரும்ப மாட்டாள். அவள் தடவி தடவி பார்ப்பாள், ஐயோ மக கைய கை ஆட்டுறாயாம் தலையை முடிவு பிடிச்ச கூட ஆண் கத்துறப்ப ஆ கைய உயிரோதா இருக்கிறா யார் குருட்டு தாயானவள். ஆனால் இந்த மரியாள் கர்த்தரால் பிதாவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாய் தன் மகனுடைய இறப்பை பார்ப்பதற்கு கீழே நின்று கொண்டு இருக்கிறாள். நின்று கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது அவள் அந்த தாய்க்கு தன்னுடைய தேவனான நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வந்து மீண்டும் அவருக்கு அடி கீழ்படுகிறார் என்று பாருங்கள். உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. 1,000 கோடிகள் சம்பாதித்தாலும் உன் சொத்துக்கள் என்ன செய்ய போகிறதில்லை, உன்னை கொண்டு போக போகிறதில்லை, உன்னை ஆசீர்வதிக்க போகிறதில்லை. தாயானவளும் தகப்பனானவும் அவள் தெருவில் நின்று ஒரு பொட்டு ஒரே ஒரு டிராப், இவன் உருப்பிட மாட்டான், இவன் விளங்க மாட்டான், இவன் காரில் போகிறான் பாரு காரில் அடிபட்டு சாவான் என்று தாய் தன் உள்ளத்தோடு சொல்வேயானால் அந்த குழந்தை நிச்சயமாக என்ன ஆக முடியாது விருத்தி ஆவதில்லை. நான் சொல்ல சத்தியவசனம் சொல்கிறது அதை பின்னாடி பார்க்கலாம். எப்படி தாயின் சாபம் எப்படி குழந்தைகளுக்கு கேட்கப்படுகிறது என்று. அப்போ ஒரு குழந்தை அது இன்னொரு வசனம் தம்பி ஓகே. அந்த குழந்தையானது ஒரு தாயும் தகுப்பனை கணம் பண்ணுவதற்கு அவர்கள் அந்த குழந்தை நீடித்த ஆய்களோடு இருப்பார் என்று வேதம் சொல்வது உண்மைதான். ஒரு தாய் நீ இப்படி ஆவாய் என்றால் நிச்சயமாக இப்படி ஆவாய். ஒரு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து சொம்பில் இருக்கிற தண்ணி எடுத்து கிளாஸில் ஊற்றுனா என்ன ஆகும் அந்த உருவம் எப்படி இருக்கும், கிளாஸில் மாறுமா மாறாதா, கிளாஸாக மாறுமா சொம்பாக மாறுமா, சொம்பில் இருக்கிற தண்ணி எடுத்து கிளாஸில் ஊற்றுனா. ஒரு தாயானவள் சொல்லுடைய வார்த்தைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, மிகவும் உன்னதமாக இருக்கும். உன்னை ஒரு குழந்தையை சாய்க்க வேண்டுமோ அல்ல நிலைநிறுத்த வேண்டுமோ அது தாயின் கையில் தான் இருக்கிறது, தாய் தகப்பன் கையில் இல்லையா. அப்போது நாம் என்ன செய்யணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இன்றைக்கி கீழ்ப்படியாத குழந்தைகள் அவர்கள் தடுமாறி தடம் வழி மாறி இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சில போதைகளுக்கு பணப்போதை ட்ரக்ஸு அதாவது எதுக்கோ ஒரு தவறான வழியில் பின்பற்றி தாய் தகப்பனுக்கு கேட்பதில்லை. கேட்டால் உன் வேலையை பார் என்னது ஒரே வார்த்தை என்ன சொல்கிறான், உன் வேலையை ஏன் வேலையை நான் தான் பார்த்துட்ருக்கேன் உன் வேலையை பார்ப்பதாரு, எனக்கு கீழ்ப்படிதல் இல்லை. இயேசுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஒரு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வேத பிரமாணம் எழுதப்பட்டிருக்குமா, உலகம் முழுவதும் பேசப்படுமா, இன்றைய உலகம் முழுவதும் 7 வருடம் தியானிப்பார்களா, தியானிக்க முடியுமா, முடிவதற்கு வாய்ப்பில்லை இல்லையா. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர் கீழ்ப்படிந்தபடியினால் மீண்டும் கீழ்ப்படிவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வசனம் எபேசியர் 6:2.
நெடி அப்போ தாயும் தகப்பனை கற்பனையிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் நாம் வேதத்தை கற்றறிந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை முழு மனதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? தாய் தகப்பனுக்கு நாம் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? இதுதான் வேத பாக்கியருடைய தத்துவம். இயேசு கிறிஸ்துவும் இதை விரும்புகிறார். எந்த ஒரு குழந்தையும் சொல்லுவாங்க, எந்த ஒரு குழந்தை பிறப்பது தவறாக பிறப்பது இல்லை, ஆனால் அன்னை வளர்ப்பதிலே எப்படி இருக்கும்? அன்னை எப்படி வளர்க்கணும்? அவள் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் எப்படி ஓட்டணும்? பயபக்தியையும் அன்பு உறவுகளை, நலமான உறவுகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு மூலகம் வந்து யார் தெரியுமா? தாயான இடத்துல இருக்குது. அப்போ தாயை மறுதளிக்கிறதுக்கு அதில் ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். இப்போது லிவிலியத்தில் சொல்லப்படுகிறது, தாய் தகப்பனை தன்னுடைய குழந்தைகள் அடித்தால், விவிலியத்தில் என்னது என்ன சொல்கிறது, தாய் தகப்பனை ஒரு பையனோ தன்னுடைய குழந்தைகள் அடிக்கப்பட்டால் அவனை கொல்லப்பட வேண்டுமா? எப்படி செய்யணுமா, என்ன செய்யணுமா? இன்றைக்கு இந்தியா தேசத்திலே இந்தியா சட்டத்தின் சாசன பிரகாரம் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்கள். யார் ஒருவன் தன் தாயும் தகப்பனையை பராமரிக்கில் போவே ஆனால் அவனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்று சொல்லப்படுகிறது. எத்தனை? இதை யாராவது தாய் தகப்பன் அதுக்காக நான் சொன்னு எழுதி கொடுத்துறாதீங்க போய், பயம் ஆக மாட்டேங்கிறான். வேதத்தின் சொல்வதை சொல்லுகிறேன், கண்டிப்பாக பார்ப்பார்கள். ஏன்னா இங்கே இருப்ப இங்கே எல்லா வாலிபர்களும் குழந்தைகளும் வருங்கால வாலிப செட்டுகளும் உண்மையிலே கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் ஏனென்றால் இங்கே வாலிபர் குழு என்பது மிகவும் செம்மையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே நான் அவர்களையும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். சரி, நம்ம வருவோம், வேதத்துக்கு வருவோம். இப்பொழுது நீதிமொழிகள் 20:20, நீதிமொழிகள் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் தகப்பனையும் தன் தாயையும் அடப்படிங்க தூசிக்கருடைய தீபம் காருளில் அணைந்து போகும். எப்படியாமா? உன் தாய் காருளில் என்ன, காருளில் என்ன, ரொம்ப இருட்டாக இருக்கும் இல்லையா? அப்படின்னு இல்லை, தாய் தகப்பின் பேச்சை கேட்காமல் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று ஓடிக்கொண்டு இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் சொல்லுகிறேன், நீ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் சரி, வேதத்தை படிக்கலாமும் சரி, நான் ஆலயத்தில் வந்தேன், ஜெபித்தேன், காணிக்கை போட்டேன், சென்றேன் என்கிற வாலிபருக்காக சொல்லுகிறேன், வாலிபர் என்ன தாய் தகப்பனை அவர்கள் கேட்க மறுதளிக்க மறுதளித்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா? காரில் போல் உன் எண்ணங்கள் செயல்பாடுகள் காரிலே அடைத்துவிடும். அடுத்த கட்டம் என்ன செய்கிறாய் என்று உங்களுக்கு தெரியாது, செய்ய போகிறாய் என்பது உங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்க மாட்டாது. ஏனென்றால் நீங்கள் ஓடும் ட்ராக் எப்படி இருக்குது, தவறான ட்ராக் இல்லையா? அப்போ அந்த வாலிபனும் வாலிப பெண்களும் தன்னுடைய வழியை தப்பி தன் தவறான பாதையை போகும்போது அவர்களுக்கு என்ன நிச்சயமாக வருகிறது, மரணம் என்கின்ற ஒரு கிஃப்ட் எப்படி வருது, பரிசு காத்திருக்கிறது. அப்போ தாயும் தகப்பனை எப்படி கணம் பண்ணணுமா? இப்போ இன்னொன்று வாசிக்கலாம், ஏசாயா 45:10. ஐயோ கேட்டீங்களா, பையன் வருவான் காலேஜிலேருந்து, எப்படி பக்கத்து வீட்டுக்கார 325 cc போட்டுக்கிட்டு புல்லட் வாங்கிட்டான், பைக்கை வாங்கிட்டு காற்றுல பறந்துட்டு நிற்கிறான், நீ எல்லாம் என்ன பெத்தவார் எதுக்குன்னு, ஏப்பா உனக்கு வேலையே இல்லையா, என்னது என்ன கேட்குறாமே, உனக்கு என்னை ஏன் பெற்றெடுத்தாய், எனக்கு எங்கே 325 cc 2-வீலர் எப்படிது, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ண போகிறான், ஜாக்குவார் வாங்கிட்டு 1 கோடியில் அவன் பறந்துக்க நிற்கிறான், நீயும் பெத்தவர் என்ன என்கிற குழந்தைகளுக்கு என்னவா, ஐயோ அவன் வாங்கி அவன் என்றைக்குமே ஏன் தெரியுமா, அவன் தாய் தகப்பனை கணம் பண்ணாத ஒரு காரணத்தினாலே அவனுடைய வழிகள், அவன் என்ன செய்வான், இதை அடைய வேண்டும் என்றால் அவன் என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போகிறான், ஒன்று திரட வேணும், என்ன செய்யணும் இல்லையா, இல்லை என்றால் தன் ஆத்மாவை சேதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருந்ததானே வாழ்வா அல்லது சாவா, அப்போ வாழ வேண்டும் என்றால் திருட வேண்டும். அப்போ தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன செய்யலவன்,
கீழ்படியில் கீழ்படிஞ்சானா? கீழ்படிஞ்சிருந்தா நான் அது மேலே ஆசைப்படப்பேனா? பக்கத்து ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பானா? ஏன் தெரியுமா? அவன் வேதத்தை படிக்கல, அவன் அறிந்து கொள்ளவில்லை. தாயின் தகப்பனுடைய கணத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து ஆனவர் என்ன செய்தார்? ரத்தம் சொட்ட சொட்ட எப்படி ஒரு சில நேரங்களிலே அவருடைய ஜீவன் என்ன செய்ய போகிறார்? பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் வேளையிலே அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? முற்கிரீட தலையில் இருந்து உள்ளம் பாதம் வரையிலும் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. கூட இந்த கடைசியிலே தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவானுடைய அன்புக்கு அடிமையாகவும் பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய யோவானுடைய இவன் நாலு அதுக்கு பிறகு நாலு பேர் இருக்காங்க கூட பிறந்த நம்பிக்கை. ஆனால் அவரிடம் சொல்லலாமே, ஆனால் சொல்லவில்லை. என்ன செய்தார்? யோவானிடம் சொல்லி, ஸ்திரியே அதோ உன் தாய். யோவானை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்? இதோ உன் யோவானே உன்னுடைய தாய். அவன் என்ன செய்தான்? அன்போடு ஏற்றுக்கொண்டு தன் தாயை முழுமையாக பராமரித்தார் என்பதால் இந்த வாய அந்த வாயத வாக்கியத்தின் தத்துவம்